வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரைகளாட்டா. இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஆர்பி அப்டேட்ல பார்க்க போறீங்க. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு சேனலில் வீக் 46க்கான அர்பன் பிளஸ் ரூரல் தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கோட டாப் 20 சீரியல்ஸ் தான் பார்க்க போகிற மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான வாரம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நிறையா மாற்றங்கள் இந்த வாரத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. வீக் 46க்கான டிஆர்பி ரேட்டிங் பிஎஸ்பிஎல் மகாசங்கமம் இருக்குது. அதுக்கப்புறம் தனியாக பிஎஸ்பிஎலோட டிஆர்பி ரேட்டிங் இருக்குது. அப்புறம் ஜி தமிழ் சீரியல்ஸோட ரேட்டிங் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலக்கியா அப்படிங்கிற புது சீரியல் லான்ச் ஆயிருக்கு. அதோட லான்ச் வீக் டிஆர்பி ரேட்டிங், பிக் பாஸ் ஒரு லான்ச் வீக் டிஆர்பி ரேட்டிங் சொல்லி பல விதமான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 46க்கான டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது நம்மளுடைய கயல் 10.69, இரண்டாவது இடத்துல சுந்தரி 10.27, மூன்றாவது இடத்துல வானத்தை போல 9.42. டாப் 3 மூணு இடத்தையுமே வந்து நம்ம சன் டிவி சீரியல்ஸ் தான் வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதற்கப்புறம் நான்காவது இடத்துல நம்மளுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்யலட்சுமியான மகாசங்கமம் 9.06. இது இல்லாமல் தனியாக பாண்டியன் ஸ்டோர்ஸும் பாக்யலட்சுமியும் தனித்தனியாக வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கான டிஆர்பி ரேட்டிங் கடைசியாக கொடுக்குறேன். ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்மளுடைய கண்ணான கண்ணே 8.44. ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்மளுடைய சன் டிவியோட ரோஜா 8.08. ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது எதிர் நீச்சல் 7.64. எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பாரதி கண்ணம்மா சீசன் 1 7.6. என்ன கொஞ்சம் நாளில் பாரதி கண்ணம்மா சீசன் 1 முடிய போகுது, அதுக்கப்புறம் சீசன் 2 வரப்போகுது. ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஆனந்தராகம், இதனோட ரேட்டிங் 7.57. அதுக்கப்புறம் பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஈரமான ரோஜாவே சீசன் 2 5.82. அதுக்கப்புறம் பதினோராவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ராஜாராணி சீசன் 2. இது வந்து 9:30 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, இப்போ கூட பரவாயில்ல, நல்லா தான் ரேட்டிங் வாங்கியிருக்கு 5.26. பன்னிரெண்டாவது இடத்துல சன் நியூஸ் 5.12. உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம், 6 PM ஸ்லாட்டில் இவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்கு. பதிமூன்றாவது இடத்துல நம்மளோட ஜி தமிழோட மாரி சீரியல் 4.64. பதினான்காவது இடத்துல நினைத்தாலே இனிக்கும் 4.48. பதினைந்தாவது இடத்துல பிக் பாஸ் 4.33. பிக் பாஸ் ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்குது லான்ச் வீக்கிங்கிறதுனால, இனி வர வர வாரங்களில் ஏறுதா என்னன்னு சொல்லி தெரியாது. அதற்கப்புறம் பதினாறாவது இடத்துல அன்பேவா 4.25. அதற்கப்புறம் பதினேழாவது இடத்துல இலக்கியா 4.22. அதற்கப்புறம் பதினெட்டாவது இடத்துல தமிழும் சரஸ்வதியும் 4.16. பத்தொன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கிறது வித்யா நம்பர் 1 4.05. கடைசியாக இருபதாவது இடத்த பிடிச்சிருக்கிறது நம்மளுடைய பாண்டவர் இல்லம் 4.03. இலக்கியாவோட லான்ச் வீக் டிஆர்பி ரேட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறேன் இல்லையா, நம்மளுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ரெண்டு நாளும் பாக்யலட்சுமி ரெண்டு நாளும் தனித்தனியாக டெலகாஸ்ட் ஆயிருக்கு. அதில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 6.96ம் பாக்யலட்சுமி 8.61 டிஆர்பி ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு. கண்டிப்பாக மகாசங்கம் நல்ல டிஆர்பி ரேட்டிங் எடுத்து கொடுத்துருக்கு நம்ம விஜய் டிவிக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி ரீவாம் பண்ணியிருக்காங்க, அதற்கு காரணம் என்னன்னு தெரியாது. ஆனால் டிஆர்பி ரேட்டிங் ஏறுமா இறங்குமான்னு சொல்லி பொறுத்து வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம். அடுத்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் இந்த வாரம் வராது, நெக்ஸ்ட் வீக் மண்டே வரும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங் நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டேவே வந்துடும். அதனால் நெக்ஸ்ட் வீக் டபுள் தமாக்காக இருக்க போது மக்களை மீண்டும் அடுத்த பேர் உங்களை சந்திப்பை ஆர்வமாக இருப்பேன் மக்களே. பை பாய்.